சென்னை ஓமந்துரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை ஓமந்துரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 32 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையம் ஆகியோரை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்து நேரில் உரையாற்றி வருகிறார். அதன் காட்சி நேரடி பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தேவையான உபகரணங்கள், அதே போல மருத்துவ வசதிகளை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு இதை தொடர்ச்சியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு அதற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை வழங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இது குறித்து தொடர்ச்சியாகவே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அவர் இன்று சென்னை ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் இங்கு தற்பொழுது 32 லட்சம் மதிப்பீட்டில் ஆன இந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் தற்பொழுது துவக்கி வைத்து வருகிறார். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்கனவே பல்வேறு நோய் தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையத்தை ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே சுகாதாரத்துறை சார்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் பெண்களுக்கு என்று தனியாக ஒரு சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த சிகிச்சை மையத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கான இந்த மருத்துவ மையமாகவே இந்த மருத்துவ மையம் பார்க்க. இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த திட்டத்தை கொண்டு சென்று அங்கிருக்கக்கூடிய பெண்கள், அதாவது சிகிச்சை வரக்கூடிய பெண்களுக்கு, அவர்களுக்கு இந்த 30 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோயினால் அதிகப்படியான பாதிப்பு என்பது வருடத்துக்கு ஒரு முறை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் இது போன்ற பாதிப்புகளை குறைப்பதற்காக தமிழக அரசு சார்பில் இது போன்ற மையங்களை அரசு மருத்துவமனைகளின் மூலமாகவே கொண்டு சென்று மக்களுக்கு அணுக வேண்டும் என்பதற்காக இந்த திட்டமானது போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று பெண்களுக்கான இந்த சிறப்பு சிகிச்சை மையத்தை தற்பொழுது துவக்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தேவையான உயர் ரக அந்த மருத்துவ உபகரணங்கள் 32 லட்சம் மதிப்பீட்டில் இந்த உயர் ரக மருத்துவ உபகரணங்களையும் தற்பொழுது ஓமந்துரார் அரசு மருத்துவமனைக்கு வழங்கியிருக்கிறார். அதன் காட்சியில் நேரலையில் பார்த்து வரைக்கும் செலினா, விவரங்களுக்கு நன்றி.